மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசின் டேண்டி நிர்வாகம் எடுத்து நடத்த முன்வர வேண்டும் அல்லது அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை செய்ய முன்வர வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா, ஜான் கென்னடி, ரோஸ்மேரி, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தன. தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க தயாராக இருப்பதாகவும், 25 விழுக்காடு இழப்பீட்டுத் தொகையை ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு கேட்பு காசோலையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் BBTC நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மீத தொகையை ஒரு மாதத்தில் வழங்கப்படும் என்றும், விருப்ப ஓய்வுக்கு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை எனவும் அந்நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தனியார் நிறுவனத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சினை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் ராஜராகி வாதிட்டார். தேயிலை தோட்டம் முழுவதும் 2018 ஆண்டு பாதுகாக்கப்பட்ட புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்துவதா, தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை எடுப்பதா என்பது தொடர்பான அரசின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதிகள், அரசின் டேண்டி நிர்வாகம் தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த முன்வர வேண்டும் அல்லது அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை செய்ய முன்வர வேண்டும், எதுவானாலும் அவர்களின் பணி மற்றும் வாழ்விற்கான நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும், ஆகவே அரசின் முடிவு குறித்து ஆலோசித்து நிரந்தர தீர்வுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். தொடர்ந்து 75 விழுக்காடு இழப்பீட்டுத் தொகையை BBTC நிறுவனம் நாகர்கோவில் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் வசம் ஒப்படைத்து, விரும்பும் ஊழியர் உதவி ஆணையரிடம் கடிதம் வழங்கி அந்த தொகையை பெற்றுக் கொள்ளலாம். தொழிலாளர்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற எந்த நடவடிக்கையையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 22 தேதிக்கு ஒத்திவைத்தனா்.